த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை போராட்ட வீரரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரான என் சங்கரையா அவர்கள் 100வது பிறந்த நாளில் அடியெடுத்து வைக்கிறார். அவர் கடந்து வந்த பாதை என்ன என்பதை பற்றியும் இந்தியாவில் தற்போது கொரோனா 3வது அலைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் மீண்டும் ஊரடங்கு போடப்படும் என்ற எதிர்பார்ப்புகளும் எழுந்து வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில் கன்வர் யாத்திரைக்கு உத்தரப்பிரதேச அரசு அனுமதி அளித்ததை அடுத்து உச்சநீதிமன்றம் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறாங்க. இது மாதிரி இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். விடுதலை போராட்ட வீரரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரான என் சங்கரையா அவர்கள் 100வது பிறந்த நாளில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். கம்யூனிசமும் போராட்டமும் சிறை வாழ்க்கையுமாகவே 100வது ஆண்டை கடந்து வந்திருக்கிறார். இடதுசாரி இயக்கத்தில் NS என்று அன்போடு அழைக்கப்படுபவர் என் சங்கரையா மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை அழைத்து வந்து விடுதலை வேட்கையை தூண்டியவர். உணர்வு பொங்கும் பேச்சு, ஆவேசமும் உண்மை தெரிக்கும் உரை, தொழிலாளர் உரிமைக்கான குரல், இதுதான் என் சங்கரையாவின் அடையாளம். விடுதலை போராட்ட காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்த தேசத்தின் நிலையையும் உழைப்பு சுரண்டுதலையும் கண்டு மனம் பொங்கிய சங்கரையா கல்லூரி படிப்பை முடிக்க முடியாமல் போராட்ட வாழ்க்கையை தொடர்ந்தார். ராஜாஜி முதல்வராக இருந்தபோது சட்டமன்றத்தில் உயர்நிலை பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்கும் சட்டத்தை இயற்றினார். இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தியவர் சங்கரையா. 1939இல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர். 1941இல் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான போராட்டத்தால் கைதாகி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1942இல் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடத்தியும் மொழிவாரி மாநிலமாக பிரித்த போது தமிழகத்திற்காகவும் குரல் கொடுத்தார். 1943இல் கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றார். 1964இல் மார்க்சிஸ்ட் கட்சியில் செயல்பட தொடங்கிய அவர் பொது உடைமை இயக்க நெருக்கடிகளை சந்தித்த போது இயக்கத்தை விட்டு வெளியே வராமல் மார்க்சிய கருத்தில் இப்போதும் வரை உறுதி காட்டி வருகிறார். 1997இல் மதுரையில் தீண்டாமை ஒழிப்பு மாநாடும் 1998இல் கோவையில் மத நல்லிணக்க பேரணியையும் நடத்தினார். வாழ்நாளில் 8 ஆண்டுகள் சிறை வாழ்க்கையும் 3 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கையும் வாழ்ந்த அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். சிறை வாழ்க்கையில் முன்னாள் முதல்வர் காமராஜர், முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமனுடன் நட்பு கொண்டவர். சென்னை மாகாணத்தின் அன்னாள் முதல்வர் ராஜாஜி முதல் தமிழ்நாட்டின் தற்போதைய முதல்வர் MK ஸ்டாலின் வரை அனைத்து தலைவர்களிடமும் நெருக்கம் கொண்டவர். முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி MGRுடன் நெருக்கமாக இருந்தாலும் மக்கள் பிரச்சினைக்காகவே பேசியிருக்கிறார். மதசார்பின்மையை பாதுகாத்தல் இடதுசாரிகளின் ஒற்றுமை என இன்று வரை தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் 100வது ஆண்டு நாயகருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மும்பை சர்வதேச விமான நிலையத்தை GVK குழுமத்திடமிருந்து அதானி குழுமம் கைப்பற்றியது. இதன் மூலம் நாட்டின் மிகப்பெரிய விமான நிலைய உட்கட்டமைப்பு நிர்வாகமாக அதானி குழுமம் உருவெடுத்திருக்கிறது. மத்திய அரசு, மகாராஷ்டிரா மாநில அரசு மற்றும் தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் ஆகியவற்றின் ஒப்புதல் கிடைத்ததை அடுத்து மும்பை விமான நிலைய நிர்வாக குழு இந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. மும்பை சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாக உரிமையை கைப்பற்றியதன் மூலம் அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் தற்போது இந்தியாவின் விமான நிலையங்களின் நிர்வகிப்பில் 25% பங்களிப்பை தன் வசம் கொண்டுள்ளது. மொத்தம் 8 விமான நிலையங்கள் நிர்வாக உரிமையை கொண்டுள்ள இந்நிறுவனம் விமான சரக்கு போக்குவரத்திலும் 33% பங்களிப்பை கொண்டுள்ளது. இதனால் நாட்டின் மிகப்பெரிய விமான நிலைய நிர்வகிப்பு நிறுவனமாக அதானி குழுமம் விளங்குகிறது. இது குறித்து அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி கூறுகையில், உலகத்தரம் மிக்க மும்பை விமான நிலையத்தின் நிர்வாக உரிமையை பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. வர்த்தக ரீதியாகவும் பணிகள் வருகையிலும் 2வது பெரிய விமான நிலையம் இது. மேலும் நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தின் கட்டுமான பணிகள் அடுத்த மாதத்திற்குள் தொடங்கப்படும் என்றும் 2024இல் மக்கள் சேவைக்கு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா காலகட்டத்தில் கன்வர் யாத்திரைக்கு அனுமதி அளித்த உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கன்வர் யாத்திரை நடைபெற்று வருகிறது. சிவபக்தர்கள் இந்த யாத்திரையை மேற்கொள்வார்கள். இந்த யாத்திரையின் போது பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் சிவபக்தர்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஹரித்வார், கங்கோத்ரி உள்ளிட்ட புனித தலங்களுக்கு சென்று கங்கை நீரை எடுத்து செல்வது வழக்கம்.
இந்த புனித நீரை தங்கள் ஊர்களில் உள்ள சிவன் கோயில்களுக்கு கொண்டு சென்று சிவலிங்கங்களுக்கு பூஜை நடத்துவார்கள். இந்த யாத்திரையை கன்வர் யாத்திரை என்பார்கள். இந்த ஆண்டு இந்த யாத்திரைக்கு உத்தரகாண்ட அரசு தடை விதித்துள்ளது. கொரோனா காரணமாக இந்த தடை விதிக்கப்பட்டதாக அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அறிவித்துள்ளார். ஆனால் வரும் 25ஆம் தேதி இந்த யாத்திரையை நடத்த உத்தரப்பிரதேச மாநிலம் அதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த யாத்திரைக்கு அனுமதி வழங்கிய விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த யாத்திரைக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஏன் என்று உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கொரோனா மூன்றாம் அலை பற்றிய அச்சம் பொதுமக்களிடையில் நிறைந்திருக்கிறது. இந்நிலையில் எந்த சமரசமும் செய்து கொள்ள முடியாது என்று மோடி கூறியிருக்கையில் உத்தரப்பிரதேச அரசு அனுமதி அளித்தது எப்படி என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கை ஜூலை 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மத பிரிவினை தூண்டும் வகையில் இந்துத்துவ வெறியர்கள் அமுல் நிறுவனம் குறித்து பொய்யான தகவலை சமூக வலைதளங்களில் பரப்பி வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமுல் நிறுவனம் குறித்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் செய்தியில் அமுல் மில்க் உரிமையாளர் ஆனந்த் சேர் தனது தொழிற்சாலையில் இருந்து 138,000 முஸ்லிம்களை வெளியேற்றினார். நாட்டின் இழிவான ஜிகாத்தை பார்க்கும் போது அமுலுக்கு பால், தயிர் மற்றும் நெய் ஆகியவற்றை எங்களால் மக்களுக்கு அளிக்க முடியாது. இது போன்ற கொலையாளிகளை எங்கள் நிறுவனத்தில் வைத்திருக்க முடியாது என தெரிவித்துள்ளார். அத்தகைய நடவடிக்கை எடுத்ததற்காக அமுல் பால் நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றி என்று குறிப்பிட்டுள்ளது. அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ள ஆனந்த் சேத் எனும் பெயரில் அமுல் நிறுவனத்தில் எவருமே பணியாற்றவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து பேசியுள்ள அமுல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஆர் எஸ் ஜோதி, கடந்த 2 ஆண்டுகளில் ஒரு பணியாளரை கூட நாங்கள் பணி நீக்கம் செய்யவில்லை, ஏனெனில் எங்கள் வணிகம் வளர்ந்து வருகிறது. நாங்கள் ஒரு ஊழியரை அகற்றினாலும் கூட அதற்கு மதம் ஒருபோதும் அடிப்படையாக இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள அமுல் தொழிற்சாலைகளில் 10,000 முதல் 17,000 ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். அவர்கள் தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள், சமூக மத பின்னணியின் அடிப்படையில் அல்ல என்று ஆர் எஸ் ஜோதி உறுதிபட தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பொய்யான செய்திகளை பரப்பி மக்களிடையே மத பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் சில மத வெறியர்கள் பொய்யான தகவலை பரப்பியது தெரிய வந்திருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் எதிர்பார்க்காத அளவுக்கு கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவது கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவில் மீண்டும் ஊரடங்கு போடப்படும் என்ற எதிர்பார்ப்புகளும் இருந்திருக்கு. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பின் 2வது அலை படிப்படியாக குறைந்து வருவதால் ஊரடங்கு கட்டுப்பாடுகளில் கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் பொதுமக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. கடந்த 7ஆம் தேதி புதிய பாதிப்புகள் திடீரென அதிகரித்தது. அன்றைய தினம் 45,701 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதன் பிறகு பாதிப்புகள் குறைந்து வந்தன. ஆனால் இன்று எதிர்பாராத வகையில் புதிய பாதிப்புகள் மீண்டும் அதிகரித்துள்ளது. அதுவும் நேற்றை விட 9,397 என்ற அளவிற்கு அதிகமான எண்ணிக்கையில் தொற்று பதிவாகியுள்ளது. எனவே மக்கள் அதிகப்படியாக கூடும் நிகழ்வுகளுக்கு இடங்களுக்கு அடுத்த சில மாதங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டாம் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு இந்திய மருத்துவ சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த சூழலில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து வடகிழக்கு மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது 3வது அலையை தவிர்ப்பதற்கு கொரோனா தடுப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும். மலை பிரதேசங்களிலும் மார்க்கெட்டுகளிலும் மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிகின்றனர். அப்போது கொரோனா தடுப்பு வழிகாட்டுதல்கள் மீறப்படுகின்றன. இது மிகவும் கவலை அளிக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் 3வது அலையை தவிர்க்க முடியாது. இந்நிலையில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் முதல்வர்களுடன் வீடியோ கான்பரன்சிங் மூலம் நாளை மறுநாள் அதாவது ஜூலை 16ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளார். கொரோனா 2வது அலை தொடங்கியதிலிருந்தே முடிவெடுக்கும் உரிமையை மாநிலங்களின் கையில் மத்திய அரசு ஒப்படைத்து விட்டது. அதன்படி தங்கள் மாநில சூழலுக்கு ஏற்ப ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டன. பின்னர் கொரோனா பாதிப்புகள் குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டன. இனிமேல் தேசிய அளவிலான ஊரடங்கிற்கு வாய்ப்பில்லை என்றும் தெரிகிறது. இந்நிலையில் கொரோனா 3வது அலை தவிர்க்கப்படுமா இல்லையெனில் எதிர்கொள்ளும் சவாலாகுமா என்பது மாநில அரசுகளின் கையில் தான் இருக்கிறது என்று வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.